கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னப்ப நாயக்கனூர் கிராமத்தில் அதிமுக பிரமுகர் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக மாவட்ட கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற பறக்கும் படையினர் அதிமுக பிரமுகர் குப்பன் என்பவரது வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அவர் வீட்டில் கணக்கில் வராத 2,33,500 ரூபாய் பணம் மற்றும் வாக்காளர் விவரம் பட்டியல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை ஊத்தங்கரை சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மதுரை மாவட்டம் பேரையூர் கிராமத்தில் எஸ்விஎன் உள் விளையாட்டரங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு முதன்முறையாக மாநில அளவிலான இறகு பந்து போட்டி எஸ்விஎன் பயிற்சி மைய தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் உட்பட சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் கலந்து கொண்ட வீரர்கள் அனைவருக்கும் கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மாவட்டம் முழுவதும் உள்ள முக்கிய சாலைகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி வழியாக செல்லக்கூடிய கனரக வாகனம் மற்றும் கார்களை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளின் சோதனை செய்தனர். குறிப்பாக ராமேஸ்வரம் செல்லும் சுற்றுலாப் பயணிகள் வாகனங்களும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த வாகனங்களும் கடுமையான சோதனைக்கு பின்னரே அனுப்பி வைக்கப்பட்டன. மதுரையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வருகிறது. வெயிலின் உக்கரத்தால் சாலையில் காணல் நீர் காட்சி தோன்றி மறைவதை பார்க்க முடிகிறது. வெயிலின் பிடியிலிருந்து தப்பிக்க நுங்கு, இளநீர், பழச்சாறு, கரும்புச்சாறு, எலுமிச்சை சாறு, குளிர்பானம், மோர் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானங்களை மக்கள் பருகி வருகிறார்கள். மேலும் தர்பூசணி போன்ற பழங்களையும் சாப்பிட்டு உஷ்ணத்தை தணித்து வருகிறார்கள். இதனால் சாலையோரம் தற்காலிகமாக உருவாக்கிய குளிர்பான கடைகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்நிலையில் வரும் நாட்களில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அதனை சமாளிப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் எடுத்து வருகிறார்கள். துபாயிலிருந்து மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் தீவிர சோதனை செய்தனர். சோதனையில் பயணிகளில் சிலர் தங்கத்தை மறைத்து வைத்து கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி கடந்த 28ஆம் தேதி முதல் நேற்று வரை 14.83 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 328 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சுங்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று நிறைவடைந்தது. நாளை காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் கவனிக்கப்படக்கூடிய முக்கிய தொகுதியாக வேப்பனஹள்ளி தொகுதி உள்ளது. வேப்பனஹள்ளி தொகுதியில் உள்ள 373 வாக்குச்சாவடிகளில் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எதுவும் இல்லை என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சூளகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாக்கு எந்திரங்கள் ஓய்வு பெற்ற 50 ராணுவ வீரர்கள், 50 மத்திய துணை ராணுவப் படை மற்றும் 250 காவலர்களின் பலத்த பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. நாளை சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் 6 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு அறையிலிருந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணியானது காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 1,558 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்படுவதற்காக 1,558 கட்டுப்பாட்டு எந்திரங்கள், 1,677 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 1,558 வாக்குப்பதிவு சரிபார்ப்பு எந்திரங்கள் அந்தந்த தேர்தல் அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஓ எஸ் மணியனுக்கு ஆதரவாக திமுக குறித்து அதிமுக தலைமைக் கழகம் சார்பில் தினமலர் நாளிதழ் வெளியிடப்பட்ட விளம்பரத்தை தேர்தல் விதிமுறைகளை மீறி இன்றைய பேப்பருடன் அதிமுகவினர் விநியோகம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த திமுகவினர் அதிமுகவினருடன் வாக்குவாதம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் நாளிதழ்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.